ஈரோடு கிருஷ்ணம்பாளையத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பிரேமா தனது கணவர் விஜயகுமாருடன் சேர்ந்து ஜவுளி நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். சிறு வயதில் போலியோ நோய் தாக்கத்தால் காலில் பாதிப்படைந்த பிரேமா தனக்கு மூன்று சக்கர ஸ்கூட்டர் தேவை என திண்டலில் நிகழ்ச்சி ஒன்றுக்கு வந்த நடிகர் பாலாவிடம் மனு அளித்தார். அடுத்த சில மணி நேரங்களில் ஈரோடு உணர்வுகள் அமைப்பின் உதவியுடன் உடனடியாக அந்த பெண்ணிற்கு மூன்று சக்கர வாகனத்தை வீட்டிற்கே சென்று வழங்கினார். இதனை சற்றும் எதிர்பாராத பிரேமா இன்ப அதிர்ச்சி அடைந்து கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார். ஆனால் இந்த உடனே எனக்கு எதிரே பார்க்கல, என்னால் பேசவும் முடியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் நீண்ட காலம் வாழ்கிறதுக்கு ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். எங்கள் மாற்றுத்திறனாளி எல்லாத்துக்கும் நீங்கள் உதவணும்னு நான் ரொம்ப ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். என்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சந்தோஷப்பட வைக்கிற உணர்வு இருக்குதே, அது பயங்கரமான உணர்வு. அது வந்து மக்கள் ராஜன் உணர்வுனால் மட்டும்தான் முடியும். பைக் வாங்கி கொடுத்த ரொம்ப லைஃபே ரொம்ப ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கணும்னு எனக்கு ரொம்ப உண்மையில். நான் தான் அண்ணன் இருந்தார் உணர்வுகள் டெஸ்ட்டு. நான் ஒன்றில் எவ்வளோ காசு ஆனாலும் பரவாயில்ல, இப்போ எனக்கு உடனே ஒரு பைக் வேணும், எனக்கு ஏதாவது கொடுங்கன்னா உடனே காசை கொடுத்தேன். சரி டக்குன்னு பைக் எடுத்து வந்தாரு, சரி நீங்கள் போய் கொடுத்துருங்க அப்படின்னு. சரி வாங்க போயிட்டு போகலான்னு சொல்லி வந்தால் இப்படி ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணி. சரி ஆக்சுவலாக ப்ரெஸ் வருவீங்க, இதெல்லாம் எதுவுமே என்கிட்ட ஒரு சொல்லவும் இல்லை, எதுவும் இல்லை. வாகனம் வழங்க கோரி அதிகாரிகளிடம் கடந்த 8 ஆண்டுகளாக மனு கொடுத்து முயற்சி செய்ததாகவும், ஆனால் 60% மாற்றுத்திறன் இருப்பதை காரணம் காட்டி அதிகாரிகள் தனது கோரிக்கையை ஏற்கவில்லை என்றும் பிரேமா கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.